வெளிநாட்டு விஷயத்தில் தண்ட நீதி. வெளிநாட்டு ராஜாவால் ஜனங்களுக்கு ஹிம்சை உண்டாகாமல் ரட்சிப்பதும் ராஜநீதியில் முக்கியமான அம்சம். லோகத்தில் எந்த தேசமானாலும் ஆதி காலத்திலிருந்தே ராஜாக்கள் மற்ற நாடுகளை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வருவதற்காக படையெடுத்து யுத்தம் செய்வது என்று ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நான் நியாயங்கள் சொல்லப்போவதில்லை. ஒரு வெள்ளைக்காரர் என்னிடம், அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அரசன் பிற அரசர்கள் மேல் படையெடுத்து ராஜ்ய விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருப்பதை இப்போதுள்ளவர்கள் பின்பற்றலாமா என்று கேட்டார். அது ஏதோ அந்த நாள் நடைமுறை, அதுவும் இது தர்ம சம்பந்தமாயிருப்பதை விட அர்த்த சம்பந்தமாகவே சொல்லப்பட்ட வழி. அதற்கு சாஸ்வத வேலிடிட்டி, செல்லுபடித்தன்மை இருப்பதாக கொள்ள வேண்டியதில்லை என்று பதில் சொன்னேன். எப்படியோ ராஜா என்றால் ஏக சத்ராதிபத்தியத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஸ்திரப்பட்டுவிட்ட ஃபேக்டாக எல்லா நாட்டிலும் பின்பற்றப்பட்டதை மட்டுமே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதாந்தத்தில் இது மண் ஆசை பொன்னாசைகளின் கீழேதான் வருமானாலும் அந்த வேதாந்தம் ராஜாவை பொறுத்த மட்டில் அவனுடைய முதுமையில் வானப்பிரஸ்த ஆசிரமம் போக வேண்டிய போதுதான் இந்த ஆசைகளை விட வேண்டும் என்று அவனுக்கு சொல்கிறது. தர்மசாஸ்திரம் ராஜாவை யுத்தத்துக்கு போகாமல் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை, ஆனாலும் அவனை யுத்தத்தில் தூண்டிவிடவும் இல்லை. அர்த்த சாஸ்திரங்களோ வெளி ராஜாவால் தன் நாட்டுக்கு ஹிம்சை ஏற்படும் போது மாத்திரம் டிஃபென்ஸில் தற்காப்புக்காக யுத்தம் செய்வது அல்லது அந்நிய தேசங்களில் அதர்மம் அதிகம் இருக்கிறது என்பதற்காக அங்கே தர்மத்தை நிலைநாட்ட மாத்திரம் படையெடுத்து போய் யுத்தம் செய்து தர்ம ஆட்சியை ஏற்படுத்துவது என்றெல்லாம் இல்லாமல் பொதுவாகவே ராஜாவானவன் தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணி கொண்டு சார்வபௌனமாக சக்கரவர்த்தியாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கு தூண்டுதல் தருவதாக இருக்கின்றன. ஆனாலும் ராஜ்ய விஸ்தரிப்பு என்பதற்காக எடுத்தவுடனேயே யுத்தத்துக்கு போகும்படி அர்த்த தர்ம சாஸ்திரங்கள் சொல்லவில்லை. உபாய சதுஷ்டயம் என்பதாக நாலு வழிகளை சொல்லி நாலாவதாகவே யுத்தத்தை வைத்திருக்கிறது. மற்ற தேசங்களின் போக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது நமக்கு பெருமை தருகிற விஷயமாகும். கேள்வி முறை இல்லாமல் அரசர்கள் இரத்த கலரி பண்ணுவது பிற தேசத்தவர்களின் வழக்கம். உபாய சதுஷ்டயம் என்பவை சாமம், தானம், வேதம், தண்டம் என்னும் நாளாகும். ஒரு ராஜா தானாக ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணும் போதும், இன்னொரு ராஜா இவன் மேல் படையெடுக்க உத்தேசிக்கிற போதும், ரெண்டு சமயத்திலும் இந்த நாலு உபாயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டும். முதலில் அன்போடு பழகி அதனால் ஒரு ராஜாவை அடங்கி வரும்படி பண்ண முடிவா என்று பார்க்க வேண்டும். வேண்டியவர்களை கொண்டு அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்ல செய்ய வேண்டும். மனசில் சாந்தியோடு பிரயத்னம் செய்ய வேண்டும். இதுதான் சாமம். ரெண்டாவது தானம், அதாவது நமக்கு பிரியமான பொருளை அவனுக்கு கொடுத்து என் ராஜ்யத்தோடு சேர்ந்து விடுகிறாயா என்று கேட்பது, அல்லது அவன் படையெடுத்து வந்தால் இப்படி கொடுத்து திருப்தி பண்ணி அவனை திரும்பி போக பண்ணுவது, ராஜ்யத்தில் ஒரு சின்ன பகுதியை சண்டை இல்லாமலே கொடுப்பது, அல்லது தன தானியங்களை கொடுப்பது. இல்லாவிட்டால் ராஜகுமாரியை எதிராளி ராஜாவுக்கோ ராஜகுமாரனுக்கோ கன்னியாதானம் செய்து கொடுத்து அவனோடு சண்டை இல்லாமல் நல் உறவு ஏற்படுத்தி கொள்வது. இதெல்லாமல் தானோபாதியத்தில் வரும். உள்ளன்பின் சக்தியால் மனசை மாற்றுவதை விட பொருளை தந்து விரோதத்தை போக்கிக் கொள்வது கீழ்தான் என்பதால் சாமத்துக்கு அப்புறம் தானத்தை சொல்லியிருக்கிறது. நிஜமான பிரியம் இருக்குமானால் நம்முடையது எல்லாம் அவனுடையது, அவனுடையது எல்லாம் நம்முடையது என்ற எண்ணம் வந்துவிடுமாதலால் என்னுடையதில் கொஞ்சம் உனக்கு தருகிறேன் என்ற பேச்சு வராது. தானம் என்கிற போது ஒற்றுமை போய் வேறுபாடு வந்துவிட்டதாகவே அர்த்தம். பேதம் என்பது இன்னும் கீழே. சாதாரணமாக நம் வாழ்க்கை விஷயங்களில் பேதோபாயத்தை பின்பற்றவே கூடாது. பேதமும் தண்டமும் ராஜாங்கத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வழி, தனி மனுஷியர்களுக்கு அல்ல. எதிராளியை சேர்ந்திருப்பவர்களிடம்
பிளவு உண்டாகும்படி பண்ணி இதனால் அவனுக்கு ஆதரவு குறையுமாறு செய்து சக்தி குன்றி போன ஸ்திதிக்கு அவனை கொண்டு வந்து இப்போது எனக்கு அடங்குகிறாயா என்று கேட்டு கப்பம் கட்ட வைப்பது பேதோபாயம். டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளுவது என்பதில் டிவைட் பண்ணுவது பிரிப்பது பேதம். இது கெடுதலான உபாயம்தான் என்றாலும் கூட அர்த்த சாஸ்திரத்தில் இதிலும் ஒரு தார்மீக கட்டுப்பாடு வைத்திருப்பதை கவனிக்க வேண்டும். அதாவது எதிராளியின் சக்தியை பேதோபாயத்தால் குறைத்த உடனேயே அவன் மேல் படையெடுத்து ஹதாஹதம் பண்ணி ஜெயித்துவிட முடியும்தான். என்றாலும் அப்படி சண்டைக்கு போகாமல் பலம் குறைந்த அந்த ஸ்திதியில் அவனாக பணிந்து வருகிறானா என்று பார்த்துவிட்டே வராவிட்டால் யுத்தம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறது. யுத்தம் தான் லாலாவதான தண்டம். உள்நாட்டு குற்றவாளிகளுக்கு பலவிதமான தண்டனைகள் மூலம் தண்டம், வெளிராஜாவுக்கு யுத்தத்தின் மூலம் தண்டம். ரெண்டுக்கும் இடையில் அநேக வித்தியாசங்கள் இருந்தாலும் ஹிம்சிப்பது சிக்ஷிப்பது பொது அம்சம், பிசிக்கலாக பலத்தை காட்டுவது ரெண்டுக்கும் பொது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உள்நாட்டு விஷயத்தில் கூட இந்த நாலு உபாயமும் இருப்பதாக தெரிகிறது. சத்துக்களை கொண்டு வாழ்க்கை உதாரணத்தாலும் உபதேசத்தாலும் தர்மங்களை சாத்விகமாக பரப்புவது சாமம், மானியம் டைட்டில் சலுகைகள் தருவது தானம், ப்ராசிக்யூஷன் அதாவது ராஜாங்கம் குற்றவாளியை சேர்ந்த ஒருவனையே அப்ரூவராக ஆக்கி கொண்டு குற்றத்தை நிரூபணம் செய்வது பேதம், தண்டனை தான் தண்டம். J.W. Elter.